எத்தனையோ தானங்களில் அன்னதானமே மிகவும் உயர்ந்ததாக, சிறந்ததாக, மதிப்பானதாக கருதப்படுகிறது. ஒருவரின் உள்ளுள்ள இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வதற்கு ஒப்பானது அன்னதானமாகும் என வேதங்கள் கூறுகின்றன. ஒரு யோகிக்கு, ஞானிக்கு ஒருவாய் கவளம் அன்னமளிப்பது மிகவும் சிறந்த புண்ணியமாகும். அதிலும் தவவேள்வி காலத்தில் தவமையற்ற வருகின்ற யோகியருக்கு, ஞானியருக்கு அளிக்கப்படும் அன்னதானத்தால் இன்னும் கூடுதலான சிறப்பான பயன்கள் கிட்டுகின்றது. ஒரு காலத்தில் சிவபெருமானே கொடுமையான பசியால் துடித்து அவதிப்பட்ட போது அன்னை பார்வதி தேவியார் அன்னபூரணியாக வந்து அன்னவிட்ட பின்பே அவரது பசிப்பினி துன்பம் நீங்கியது என புராணத்தில் கேட்டறிகின்றோம். அன்னத்தால் பிராணனும், பிராணனால் பலமும், பலத்தால் தவமும், தபத்தால் சிரத்தையும், சிரத்தையால் புத்தியும், புத்தியால் பக்தியும், பக்தியால் சக்தியும், சக்தியால் சித்தியும், சித்தியால் முக்தியும், முக்தியால் பிரஜையும், பிரஜையால் விஞ்ஞானமும், விஞ்ஞானத்தால் மெய்ஞானமும், மெய்ஞானத்தால் ஆத்மாவும், ஆத்மாவால் பிரபஞ்சமே வளர்வதால் அன்னதானம் கொடுப்பது என்பது அனைத்தையும் கொடுத்த புண்ணிய பலனை தருகிறது. எனவே நமது ஞானபீடத்தில் தாராளமாக அன்னதான நன்கொடை அளித்து தங்களது வாழ்வில் தாங்களும் குடும்பமும் வம்சாவளிகளும் எல்லா நலமும் வளமும் பொருளாதார வளமும் பெற்று நீடூழி வாழ குருமகானின் பரிபூர்ண நல்லாசிகள். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.